இது ஒர்க் அவுட் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு இது வந்து இறந்துட்டான். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணவங்கலாம் உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை. நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த மூமெண்ட்டில் இட் வாஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ டு ஹேண்டில். அவர் வந்து இதனால தான் அப்படி ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சா ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதில் என்ன அப்படின்னு அதில் குத்தி குத்தி பார்த்து நோண்டி அதில் ஐ டென்ட் ஃபீல் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் இன் சோல் கனெக்ஷன்ஸ். அதனால் எனக்கு அரவிந்த் வந்து அந்த உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, அதான் ஆனால் அவனோட சோல் வந்து என்னை சுற்றியே இருந்துகிட்டு இருக்குங்கிறது நான் ஆப்வியஸாக ஃபீல் பண்ணேன். நான் இன்னும் லோ ஆகி ஈவன் ஐ கிரை, எனக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும், ஆனால் அதெல்லாமே ஐ டோன்ட் ஷோ இட் டு பீப்புள். அது ஒரு நைட்டில் தனியாக அரவிந்தோட ஃபோட்டோ பார்த்து நான் வெண்ட் அவுட் பண்ணிப்பேன். கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் நான் க்ராஸ் பண்ணி வரணும்னா நான் அரவிந்தை பார்த்து அரவிந்தோட ஃபோட்டோ பார்த்து நான் கேட்பேன், அரவிந்த் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீ தான் கைட் பண்ணணும், நான் உன்கிட்ட சரண்டர் பண்ணுறேன். மறக்க முடியாது. 5th standard, 6th standard நான் வந்து பாரிஸ் போகணும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக எங்களோட ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் தான் பிளான். ஆனால் அரவிந்த் தான் வந்து அவரோட ஆசை, சின்ன வயசு ஆசை, ஸோ அதை அப்படியே மாற்றணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடித்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக ஹீ டுக் மீ டு பாரிஸ். அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தான். நான் அந்த டயர்ட்லேயும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்து ஃபைனலாக உன்னோட விஷயத்தை உண்ணி என்னோடய சின்ன வயசாக கனவை வந்து நான் நிறைவேற்றிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது வந்து நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஏன் இவ்வளோ அவசரப்படுற, பொறுமையாக பண்ணேன்னா போயிட போகிறேன். அந்த நான் பண்ணதுக்குமே பத்தவே இல்லை எனக்கு. அரவிந்தை பற்றி நினைக்கிறப்போ எனக்கு வலி இருக்குது, ப்ரெசன்ஸ் இல்லை, கண்ணில் பார்க்க முடியல, தொட முடியல, இதெல்லாம் இருக்குது. வணக்கம் சுதி. வணக்கம் அமுது. மேம்னு சொல்றதா இல்ல நீங்க வாங்கன்னு சொல்றதா, இந்த செலிபிரிட்டியா பாக்குறதான்னு தெரியல, பட் ஹாப்பி தட் இந்த ஸ்டேஜ்ல இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்றது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமுதன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆஃப்டர் அன் இன்சிடென்ட் ஒரு இன்டர்வியூக்காக ஒரு கேமரா முன்னாடி நான் வந்திருக்கேன் பர்சனலாக பேசுறதுக்கு. அதுலேயும் அமுதன் வந்து அமுதன் கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக நான் பேசுகிறேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அமுதனை பார்க்குறது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அரவிந்த்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து அமுதன் இப்படி உட்காந்து கேட்கறது வந்து ஐம் வெரி ஹாப்பி. ஸோ எப்போ போனாலும் என்ன போஸ்ட் போட்டாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இப்போ கூட கையிலே இருக்காங்க, இவனை தூக்கிட்டே வர்றதுக்கான காரணம் என்ன? என்னென்னா நான் வந்து அரவிந்தோட ஆப்சன்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சம்டைம்ஸ் எம்பாரசிங்காக இருக்கலாம், எது எப்படி எடுத்துகிட்டு போனேன், பாசிட்டிவா நெகட்டிவா, இல்லை நான் இன்னும் சோகத்தில் தான் இருக்கேனா, என்ன மனநிலையில் இருக்கேன்னே பீப்புள் வாண்டட் டு நோ. என்னை சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள்க்கு வந்து நான் எப்படி இருக்கேங்கிறது தெரியும், பட் தெரியாதவங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் எனி சேட்னஸ் ஆர் நெகட்டிவிட்டி, அது நான் வந்து பண்ண விரும்பலை. ப்ளஸ் அரவிந்த் மேலே இருக்கிற லவ் வந்து எப்போ அப்போ எப்படி இருக்கோ இப்போ அதே தான் இருக்குது, இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் பாசிட்டிவோட பாசிட்டிவ் சைடில் இருக்கிற மெமரிஸ் மட்டும் ரொம்ப செரிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறனால I always carry this and this is him. So na enga ponalum ipo na nariya travel pannanaala enga ponalum Aravind na kootite povan na Aravind koodiye feel pannit iruken adukana vishayam adu. So nariya negatives vandhadu, ivan vandu work out gym la work out pannumbodhu avanukku oru idu vandha irandutan gym owner la kuda potanga enake sirippu vandhuchu oru certain moment la paakumbodhu. So avungalukkella thappana news spread pannavangala avukitta irundhu oru strong ana reply enna varukum. This was destiny. Aravind ipo kooda illadathu oru vishayam. And it's very, very hard. பட் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க புரிஞ்சவங்க வந்து அந்த மொமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு கன்சோல் பண்ணிவிட்டு எப்படி நம்மளை வந்து பெட்டர் ஆக்குறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த மொமெண்ட்டில் இட் வாஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ டு ஹேண்டில். ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்க போகுது, எதனால் பண்ணாங்க, உங்களுக்கு உண்மையாலுமே இப்போ ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு அவர் வந்து இதனால தான் அப்படி ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சா ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதில் என்ன அப்படின்னு அதில் குத்தி குத்தி பார்த்து நோண்டி அதில் இருக்கிறவங்களும் இன்னும் அதிகம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து அதுக்காக தான் நான் அந்த வீடியோ, ஆக்சுவலாக நான் ரொம்ப பேட் மைண்ட் செட்டில் இருந்தேன் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறப்போ. ஏன்னா எனக்கு யாருக்கிட்ட யாரையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை அந்த நேரத்தில். ஆனாலும் இவங்க போடுற அந்த ரூமர்ஸு அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் செகண்ட் அரவிந்த் ஃபார்மாலிட்டிஸ் முடியுது முந்தின நாள் நைட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஐ ஹேட் டு ரெக்கார்ட் சம்திங் இன்புட். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ஐ வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் அ கேமரா.
அதுக்கு அதுலேயே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ரூமை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு. அவங்கவுங்களோட லைஃப் அவங்கவுங்க ஹெல்த்தியாக பார்த்துக்கு நல்லபடியாக இருந்தால் போதும். அது அதை தாண்டி ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் வந்து பப்ளிசிட்டிக்காக, பணத்துக்காக, அவங்களோட வியூஸ்க்காக அந்த மாதிரி தே ஷுட் நாட் டூ. தட் இஸ் வெரி ராங். அதுக்கு கம்ஃபர்ட் பண்ணுங்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்களை கம்ஃபர்ட் பண்ணால. தட் இஸ் வாட் தே ஷுட் டூ. ஸ்ட்ராங்கான மொமெண்ட்டில் தான் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறது, யூ ஹேவ் டு சப்போர்ட் யுவர் ஃபேமிலி, யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஆஸ் வெல், அரவிந்தோட அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணும் எல்லாத்தையும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, போல்டாக, ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சு? திஸ் இஸ் அ டீப் க்வெஸ்சன். என்னென்னா, நான் ஃபஸ்ட் மொமெண்ட்லேருந்தே ஐ டென்ட் ஃபீல் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் இன் சோல் கனெக்ஷன்ஸ், எட்டர்னல் லவ், அதுதான் நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால எனக்கு அரவிந்த் வந்து அந்த உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, அது ஆனால் அவனோட சோல் வந்து என்னை சுற்றியே இருந்துகிட்டு இருக்குங்கிறது நான் ஆப்வியஸாக ஃபீல் பண்ணேன். கேட்குறவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், இஃப் தே லாஸ்ட் சம்படி, ரொம்ப லவ்டு ஒன்னை தொலைச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறதுவா அவங்களுக்கு கன்வே ஆகும். இல்லாட்டி என்னது, இன்னும் அவள் இதை விட்டு வெளியவே வரல, வேற ஒரு ஜோனில் இருக்கா, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் ஐ கேன் ஃபீல் ஹிம். அண்ட் ஒரு ஒரு மொமெண்ட்லேயும் அவன் வந்து எனக்கு கூடே இருந்து ஸ்ட்ரென்த் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவன் சோல் சரவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. அண்ட் இதில் எனக்கு மெயினாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணது வந்து யோகா நான் பண்ணேன். அதில் ஐ ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் மெடிடேஷன், டெய்லியும் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். யோகா ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாத்தையுமே இன்னும் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், நிறைய ட்ராவல் பண்ணேன். இது எல்லாமே அந்த மொமெண்ட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அண்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பர்பஸ், எதுக்காக நம்ம இருக்கோம், ஏன் இது நடக்குதுன்னு ஒரு ஒரு கோடி க்வெஸ்சன்ஸ் என் தலைக்குள்ள. ஆனால் அதெல்லாம் நான் தாண்டி வரப்போ, நான் ஒரு ஒரு விஷயம் பாசிட்டிவாக அரவிந்தோட ப்ரெசன்ஸ் இருக்கிறப்ப போகிறப்போ நிறைய டிஎம்ஸ் எனக்கு வரும். நிறைய பேர் எனக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, நாங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து நான் இன்னும் லோ ஆகி, ஈவன் ஐ க்ரை, எனக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும். ஆனால் அதெல்லாமே ஐ டோன்ட் ஷோ இட் டு பீப்புள். அது ஒரு நைட்டில் தனியாக அரவிந்தோட ஃபோட்டோ பார்த்து நான் வெண்ட் அவுட் பண்ணிப்பேன். பட் மற்ற நேரத்தில் நம்மளை பார்க்குறவங்க வந்து இன்ஸ்பைரிங்காக எடுத்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் ஷேர் ஓன்லி மை பாசிட்டிவ் சைட்ஸ். அண்ட் அது நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அண்ட் எப்படி, ஏன்னா தினமும் நம்ம டெய்லி டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அண்ட் இந்த வழியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஸோ எந்த ட்ராக் வந்து பெஸ்ட்டு, பாசிட்டிவான வழியே பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டேக் தட். என் ஃப்ரெண்டு நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது உங்ககிட்ட என்ன மாதிரி கான்வெர்சேஷன் இருக்கும், என்ன நீங்கள் பேசுவீங்க, என்ன மாதிரி உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரீகில் மூமெண்ட் தான், அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ என்ன மாதிரி கனெக்ட் இருக்கும் உனக்கும் உனக்கும், நீ ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டு, இல்லை இன்னும் அது வந்துட்டு இருக்கா? ஐ ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். பட் நம்புவியா, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தினமும் ஐ கேன், அது எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. நான் என்ன படிக்க ஆரம்பித்தேன்னா, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்னு ஒரு புக் பை மைக்கேல் நியூட்டன். அவர் வந்து ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் டாக்டர். அவர் என்ன ஒரு அவரோட புக்கில் கம்ப்ளீட்டாக எழுதியிருந்தார்னா, நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட சோல்ஸோட கனெக்ட் பண்ண முடியும், அதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம ரொம்ப அழுது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணால் அவங்களோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியாது. அதை விட்டுட்டு நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் அவங்க வந்து பாவம், ஏன்னா அவங்க இப்போ குழந்தை மாதிரி, அந்த சோல்னால நம்மக்கிட்ட டைரெக்டாக காதில், நம்ம காதில் கேட்குற மாதிரி சொல்லாமல் எதுவுமே பேச முடியாது, அந்த வைப்ரேஷனில் நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரீக்குவன்சி எப்போவுமே நீங்கள் ஹையாக வச்சுக்கிட்டு அந்த சோலோடு நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அவங்கள ஃபீல் பண்ண முடியும்னு இந்த ஒரு புக்கில் ஒரு 27 கேசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கேட்குறக்கு உனக்கு சம்டைம்ஸ் ஃபன்னியாக இருக்கலாம், பட் ஐ ஆல்வேஸ் நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு நான் நைட் எப்போவுமே 11:11 எந்த டைமில் நான் 11:11 பார்த்தாலும் தட் இஸ் அ சோல் கனெக்ஷன் ஃபார் மீ. அவனோட நான் கம்யூனிகேட் பண்ணுறது, எதா நான் கேட்குறேன் அப்படின்னா ஐ வில் கம்யூனிகேட் வித் ஹிம். அண்டு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் நான் க்ராஸ் பண்ணி வரணும்னா நான் அரவிந்தை பார்த்து, அரவிந்தோட ஃபோட்டோ பார்த்து நான் கேட்பேன், அரவிந்த் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீ தான் கைட் பண்ணணும், நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னா சொன்னேன்னா எதா ஒரு விதத்தில் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவான். ஆனால் அவன் பேசுறது எனக்கு கேட்காது, பட் த்ரூ மை லவ்ட் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ராகேஷ் எனக்கு கால் பண்ணுவான், நீ கால் பண்ணுவேன், அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி நான் என்ன விஷயத்த அவன்கிட்ட டவுட்டில் கேட்டனோ அதுவாகவே அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ப்ரெசன்ஸ் இருக்கிறதே சம்டைம்ஸ் நான் டவுட் படுவேன், ஏன்னா நான் அழுது கத்தி அழுதுட்டு இருக்கிறப்போ இல்லை நான் அவங்க கூட தான் இருக்கேன்னா அரவிந்த் நீ நல்லா இருக்கியான்னு செக் ஆன் பண்ணுவாங்க என் மேலே. இது எல்லாமே எனக்கு ஒரு சைன் தான். ஸோ ஐ ஃபீல் ஸோ குட் தட் ஹீஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இன்னொரு இன்னிக்கால நீ ஸ்டோரி போடும்போது ஒரு அரவிந்த் போட்டிருந்த ஒரு கேப்ஷனை ஷேர் பண்ணி போட்டிருந்த, நாட் ஆல் ஹூ வேண்டர் ஆர் லாஸ்ட், சம் காட் லாஸ்ட் இன் அ
இன் தேர் தாட்ஸ் டூ அப்படின்னு ஒரு கேப்ஷன் அவன் போட்டிருப்பான் ட்ராவல் பற்றி. ஸோ அந்த ட்ராவல் லாஸ்ட்டு வேண்டரிங் அப்படிங்கும்போது இந்த ஒரு கொஸ்டின் முன்னேறி நினைக்கிறேன். த பெஸ்டஸ்ட் ட்ரிப் வி நாங்கள் ரெண்டு பேரும் போனது மறக்க முடியாத ட்ரிப் அப்படின்னா, அரவிந்த் கூட கொடுக்குற இன்டர்வியூலேயும் நான் அதை சொல்லியிருக்கேமோ. ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து பாரிஸ் போகணுன்னு நான் நினச்சேன். அது எப்படி நான் ஒர்க் விஷயமா ஏதாவது ஒன்று போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தப்போ ஆக்சுவலாக எங்களோட ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் தான் பிளானு. ஆனால் அரவிந்த் தான் வந்து அவரோட ஆசை, சின்ன வயசு ஆசை, ஸோ அதை அப்படியே மாற்றணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடித்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக ஹீ டுக் மீ டு பாரிஸ். தட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் ட்ரிப். இப்போ கூட எனக்கு என்ன ஒரு ஹேபிட்னா, ஐ ரெக்கார்ட் எவ்ரி மூமெண்ட் ஸ்டோரிஸ் அது இதுன்னு சும்மா ஃபோனில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்தந்த மொமெண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு. பட் அது இப்போ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபோனில் நான் போஸ்ட் பண்ணது ஒரு 5%. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, ஏன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் அவனோட மெமரிஸ் இருக்கோ கனெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி மற்றவங்களும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போலாம் நான் ஸ்டோரிஸோ ரீல்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். பட் அதை தாண்டி என் ஃபோனில் இன்னொரு ஒரு 2000-3000 வீடியோஸ் இருக்குது நான் போஸ்ட் பண்ணாதது, அவ்வளோ மெமரிஸ். அது எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணது வந்து இப்போது ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் டு ஹிம். ஒரு ஒரு நைட்டும் நான் திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்பேன், பார்த்து சிரிப்பேன். அந்த மொமெண்ட்டோடையே நான் போயிட்டு அப்படியே தூங்கிடுவேன். நமக்கு இருக்கும்போது இதை பண்ணியிருக்கணும்னு தோணும், அப்புறம் ஐயா அன்னைக்கு கேட்டு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருக்கும் எல்லாரோடையும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயம் நான் இப்போ வரைக்கும் பண்ணலை, ஆனால் இப்போ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இஸ் எனி திங். அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் அமுதன், ஹீஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் லைஃப். ஏன்னா அவனுக்கு நான் கேட்பேன் அப்பப்போ, அப் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பேன், அரவிந்த் இது பண்ணணும் அது பண்ணணும், நம்ம ஃபியூச்சருக்கு இப்படி இருக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். வந்து முதல்ல இன்றைக்கி க்ராஸ் பண்ண, நாளைக்கு என்னங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இரு, நல்லபடியாக தூங்கு, இதுதான் மெயின், இன்றைக்கி என்ன பண்ணுறோங்கிறது தான் அப்படின்னு சொல்வாள். ஸோ அவன் பண்ண, அவன் ஆசைப்பட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஹீ அச்சீவ்ட். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். இப்போ கூட எந்த நெகட்டிவ் திங்ஸ் வந்தால் கூட அவன் அவனுக்கு அந்த நேம் இருந்துச்சு, அண்ட் அவன் என்னென்ன வரணும்னு ஆசைப்பட்டானோ ஹீ அச்சீவ் தட். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ அது நடந்துருச்சு. ஆனால் அரவிந்த் கேட்டு நான் நடக்காததுன்னு இல்லை, நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். என்னென்னா, நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன், அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஏன் இவ்வளோ அவசரப்படுற, பொறுமையாக பண்ணு, நான் என்ன போயிட போகிறேன், நான் எங்கே இருக்கேனா, நான் உன்னை விட்டு போயிடுவேனா, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுனே சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த நான் பண்ணது எதுவுமே பத்தவே இல்லை எனக்கு. அவ்வளோ நிறையா பண்ண இது மெமரிஸில் இருக்குது, பட் இன்னும் நான் நிறையா பண்ணியிருக்கணுமோ, அவங்க கூட இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமோ, அது இல்லையோ அப்படிங்கிறது ஐ ஸ்டில் ஃபீல் த ரிக்ரெட். அண்ட் அந்த அவசரம் ஏன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுது. இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அது எனக்கு பத்தலை. ஜஸ்ட் ஐ எம் ஹாப்பி வித் த மெமரிஸ் அவ்வளோதான். அந்த டைம் மட்டும் ஐ எம் ரிக்ரெட்டிங். திடீர் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரேண்டம் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் நோவேர் சடன் சர்ப்ரைஸாக ஒரு திடீர்னு ஷாக் இன் சென்ஸ், நான் பயம் அப்படின்னு சொல்ல ஹாப்பி ஷாக். அது அந்த மாதிரி என்னன்னா, அரவிந்த் சேகர் போஸ்டர் ஸ்டோரின்னு வரும், இல்லாட்டி அரவிந்த் சேகர் போஸ்டர் ரீல்னு வரும், வந்துட்டானா அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு செகண்ட் வரும், அப்புறம் வெல்கம் டு ரியாலிட்டி இல்லை அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே அவன் ப்ரொஃபைல ஹேண்டில் பண்ணி அவன் ப்ரொஃபைல் ஆக்டிவாக இருக்கணும், அவனோட என்கேஜ்மெண்ட் இருக்கணும், எங்களோட போஸ்ட் இருக்கணும், மெமரிஸ் இருக்கணும்னு மீன் பண்ணி அதில் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் நான் தான் போடுறேன். ஐ எம் ஒன்லி ஹேண்டிலிங் ஹிஸ் அக்கௌண்ட். என்னென்னா, நான் எப்படி அரவிந்தை பற்றி நினைக்கிறப்போ எனக்கு வலி இருக்குது, ப்ரெசன்ஸ் இல்லை, கண்ணில் பார்க்க முடியல, தொட முடியல, இதெல்லாம் இருக்குது. பட் அவனை பற்றி நினைக்கிறப்பவே எனக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஹாப்பி மெமரிஸ். ஃபோனை பார்க்குறப்போ, இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ இப்படி இப்படி முத்த கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஹாப்பி மெமரிஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம எங்கடா மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். பட் நான் இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன், நான் மெமரிஸ் பார்த்து பழைய மெமரிஸ் செரிஷ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்க்குறப்போ அவன் அங்கே தான் இருக்கான், அவனும் கனெக்டடாக தான் இருக்காங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் வரும். சில பேர்த்துக்கு பெயின் வரும், பட் சில பேர்த்துக்கு வந்து இட் வில் பி ஹாப்பி. அண்டு ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது அதை பற்றி, அந்த மொமெண்ட்ஸ் மட்டும் எப்போ எடுத்தது. சச் அ ஸ்பெஷல் பிக்சர். ஆமாம், இது நான் ஆக்சுவலாக நான் ஒரு ரைட்டப்பாக கூட நான் போட்டிருப்பேன் என்னோட பேஜில். என்னென்னா, இந்த பாரிஸ் வாஸ் சோ ஸ்பெஷல்னோ, உள்ளே நான் வந்து பாரிஸில் போய் லேண்ட் ஆன உடனே ஃப்ளைட்லேருந்து இறங்குறப்போயே எக்ஸைட் ஆகிட்டேன். ஏதோ ஒரு கேபிள் இந்த இது இருக்கும்ல நெட்ஒர்க், ஏர்டெல் டவரை பார்த்துட்டு அதுதான் ஐஃபில் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸைட் ஆகினானே, ஏய் அது ஐஃபில் டவரில், ஐஃபில் டவர்லாம் எங்கே தெரியாதுன்னு சொல்லி இறங்கி போன உடனே ஹோட்டலில் போயிட்டு டக்குன்னு பேகை மட்டும்தான் போட்டோம். வந்து குளிக்கிறது எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் பேகை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு அங்கே ஸ்பாட் இங்கேருந்து 15 மினிட்ஸ் வாக் தான், அங்கே போகிறோம், அங்கேருந்து ஐஃபில் டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன்.
ட்ரெஸ்ஸு கூட மாற்றாம பாரு, அவன் ட்ராக்கு சப்பல் போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்துட்டு ஐஃபில் டவர் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட் ஆகிட்டு திரும்பி அந்த வர வழியில் அந்த மேக்ரான்ஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து இருக்கோம். இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துருக்கிறப்போ செம்ம டயர்டு, உடம்புலாம் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, அவள் இன்னும் குளிக்கவும் இல்லை. பட் அந்த மொமெண்ட்டில் என்ன சொன்னான்னா, டயர்டாக இருந்தால் அரவிந்த் கிராங்கி ஆயிடுவான் மோஸ்ட்டாக, பட் அந்த நேரத்தில் எதுவுமே கிராங்கி ஆகலை, அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தான். நான் அந்த டயர்ட்லேயும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்துட்டு ஃபைனலாக உன்னோட விஷயத்த உண்ணி என்னோடய சின்ன வயசாக கனவை வந்து நான் நிறைவேற்றிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் நிறைவேற்றிருப்பாங்க, உன் பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பியான்னு தெரில, பட் இது நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஐ லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சா. கேமி என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கா, அவள் வந்து இதை பார்த்தோன்னே ஓ ஹவ் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணான். இந்த மாதிரி இன்னொரு ஃபோட்டோ இதெல்லாமே அந்த மொமெண்ட்டில், பிகாஸ் அது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு உனக்கு தெரியும் அந்த மொமெண்ட். அண்டு அதை சொல்லி எனக்கு அது கன்வே பண்ணான். இது சார் வாழ் சாமியாராக இருக்க மொமெண்ட். இது சார் சாமியாக இருக்கிறது வந்து குருவாயூரில். ஓகே. ஒரு 3 மந்த்ஸ் பேக், ஆகஸ்ட்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வி வென்ட் டு குருவாயூர். அது பிக்சர், இது ஒரு இம்பார்ட்டண்டான மொமெண்ட் நினைக்கிறேன் ஃப்ரம் நாட் ராங். யா, இது வந்து எங்களோட தல தீபாவளி, ஃபஸ்ட்டு தீபாவளி. எங்கள் ஊரில், ஐ மீன் நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அரவிந்த் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாப்பிள்ளையோடு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு பையனும் இருக்கா ஒரு பொண்ணும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. கூட இருந்து விஷுவலி பண்ணி பார்த்துருக்கீங்க மொமெண்ட்டு, அழுத மொமெண்ட் இதில் இருந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் அழுக, நீங்கள் ரெண்டு பேரும் அழுக மட்டும் இல்லை, வீடியோவில் வந்து கண்டபடி பேசியிருக்கீங்க. பட் திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல். ஸோ இந்த மொமெண்ட் உங்களுக்கு நடக்கும் போது எப்படி இருந்துச்சு? நாங்கள் கூட இருந்து விஷுவல்லாம் பண்ணிடுவோம் அழுதுட்டு. நீங்கள் எதுக்காக அழுதீங்க? அரவிந்த் என்கிட்ட மாட்டீங்க. பட் திஸ் மொமெண்ட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் அமுதன். நான் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அரவிந்த் தான் வந்து என்னோடய லைஃபோட பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அரவிந்த் எனக்கு லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் அந்த யூனிவர்ஸ்கிட்ட நான் கேட்டு ஐ காட் ஹிம். இதுக்கு முன்னாடி இருந்த பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஒன்லி ஆர் க்ளோஸ் சர்க்கிள் நோஸ் அண்ட் கூடன்னு பார்த்தவங்களுக்கும் தெரியும். பட் எதுவுமே தேவையில்லை லைஃப்பில், இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சச் அ மோமெண்ட் அது. இப்பவும் ஒரு ஒரு நிமிஷமும் அந்த என்னோட கல்யாணம், நம்ம கல்யாண வீடியோ போட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மொமெண்ட் இது வந்து ஒரு ப்ரௌடஸ்ட் ஒய்ஃப் ஆனிட்டு இருக்கீங்க. ஸோ சப்போர்ட்டிங் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ட்ரீம் அப்படிங்கும்போது, ஸோ ஹி அச்சீவ்ட் இட் மிஸ்டர் தமிழ்நாடு. ஆமாம், மிஸ்டர் தமிழ்நாடு 2022. அதுக்கு இந்த மொமெண்ட்டை பற்றி, இது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு, எங்கள் கல்யாணம் மேலே நடந்துச்சு, இது வந்து மார்ச்ல. ஸோ ஆஸ் அ ஃபியான்சே ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் பிகாஸ் யூ வாஸ் ஸோ டெடிக்கேட்டட். சில பேர்த்துக்கு பாடி ரியாக்ட் பண்ணும், சில பேர்த்துக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், சில பேர்த்துக்கு என்ன தான் பண்ணாலும் பாடி ரியாக்டே பண்ணாது. பட் அவன் பாடி வந்து ரொம்ப ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணியிருந்தது. ஒரு நவம்பர்லேருந்து மார்ச்க்குள்ளே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணான். பட் ஹி வாஸ் ஸோ டெடிக்கேட்டட். டயட்டில் ஒரு சின்ன விஷயம் கூட ஹி வில் நாட் சீட். ஒரு நாள் கூட ஜிம் ஸ்கிப் பண்ணதில்லை. மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி நல்லா பண்ணி அவ்வளோ அழகாக அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு கொண்டு வந்தான். பட் அந்த டைமில் வந்து ஹி வாஸ் வெரி டெடிக்கேட்டட். அதுக்கான ப்ரைஸ் தான் இந்த இது. And I was very proud of him. Yeah. And இது இந்த போட்டோ எங்களுக்கெல்லாம் வன்மத்தை கிரியேட் பண்ண ஒரு போட்டோ இது. இதை பற்றி பேசி ஆகணும். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏன் இவங்களுக்கெல்லாம் வன்மத்தை கிரியேட் பண்ணிச்சுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து அது எங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து May 26th தான் நடந்தது, அஃபீஷியல் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் பண்ணணும்னு. இது வந்து தட்டு மாத்திரம் ஃபங்க்ஷன். ஆனால் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அமுதன் முக்கியமாக என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இவங்க கிட்ட சொல்லாமல் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். டெஃபினெட்லிங்க, அஃப்கோர்ஸ் ஒன்றும் ஆமாங்க, அப்படி கிடையாது. அது வந்து தட் பட் யா, தட் வாஸ் த அஃபிஷியல் மூமெண்ட் வேர் இட் வாஸ் January 27th, 2022. ஏன்னா எங்கள்கிட்ட அன்னைக்கு வந்து இல்லடா ஊரில் ஒரு வேலையாக பார்க்க போகிறேன் போனாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபேமிலி கிட்டேயும் சொல்லி தட்டு மாற்றி எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அஃபிஷியல் ஆக்கணும். இந்த மூமெண்ட் இது எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இது வந்து வாணிராணி டேஸ் அப்போ, வாணிராணி கிளைமேக்ஸ் நெருங்குறப்போ நாங்கள் எடுத்தது. அந்த ஜேர்னியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா திருமுருகன் சார்கிட்ட இருந்தது வந்து பேஸ் என்னோடது. அது அந்த 5 வருஷங்கிறது பெரிய ஸ்கூல். அங்கே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போவோம்ல, அப்போ பார்த்தா காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நம்மளே ஒரு ட்ராக்ல போகணும், அந்த மாதிரி விஷயம் தான் இந்த வாணிராணி ப்ராஜெக்ட். அதில் வந்து எல்லாமே லெஜெண்ட்ஸ். அது முக்கியமாக ராதிகா மேமோட பெர்ஃபார்மன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன்ஸ், அவங்க மருமகன் அதில், அதனால காம்பினேஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே செகண்ட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப ஃபஸ்ட்டு பயம்,
தப்பு நிறையா பண்ணுவோம், அதெல்லாம் தாண்டி நிறைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் கிடைச்சிது. ஸோ இட் வாஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, எங்கேருந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கா பாருங்க. இது வந்து என்னோட நாதஸ்வரமோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தெரியாது, எல்லாருமே இதுல இருக்கிற அத்தனை பேருமே வந்து நியூ ஃபேஸஸ். ஒருத்தவங்க கூட வந்து ஆல்ரெடி தெரியாதவங்க. ஸோ இது வந்து இந்த கோயில்ல, பிள்ளையார்பட்டி கோயில்ல, அங்க வந்து கோயில நாங்களாம் ஓடி வருவோம். இங்க ஒரு கேமரா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இந்த கோயில் இந்த ஷூட் இந்த ஷாட் எடுத்துட்டு நாங்களாம் ஓடி வரணும். நாங்க என்ன பண்ணிட்டோம், கேமரா எங்க இருக்குன்னு தெரியாம ஓடுங்கன்னு உடனே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருந்தோம், முதுகு காமிச்சு. அப்புறம் கட் கட் சொல்லிட்டு, இது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது எங்களுக்கு தனியா ஒர்க் ஷாப் வைக்கணும், சுத்தமா நடிக்க தெரியல, கேமரா பேசிக்க எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நாசர் சரை வச்சு எங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஷாப் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகி வந்தோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, கொஞ்சம் பர்சனல் க்வெஸ்சன் தான் அது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டஃப் மூமெண்ட்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா, அதில் வந்து நெகட்டிவிட்டி நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மாதிரி நீ சொல்லியிருந்தேன், அதனாலேருந்து அவர் கேள்விதான். ஹவு டு யூ ஹேண்டில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டப்ஸை தாண்டி, நீ கேட்குற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கோமோ, ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட்? ஐ ஜஸ்ட் இக்னோர் தி நெகட்டிவிட்டி அண்ட் ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தட் பீப்புள். ஏன்னா அரவிந்தர் இன்சிடென்ட் அப்புறம் லைஃப்பில் பெரிய லெசன் ஏதோ லேர்ன் பண்ண மாதிரி இருந்தது. லைஃப்பை வந்து வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பித்தேன். இதுதான் லைஃபா, இவ்வளோ ஷார்ட்டா, இதுதான் என்ன பேஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்து எவ்வளோ தூரம் என்ன பர்பஸ்ன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பர்பஸை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பர்பஸ் வரப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கோம். இதுக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் நடந்ததுன்னா, இருக்கிற மூமெண்ட் வந்து யாரையுமே மனசை புண்படுத்தி கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணிடாமல் சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸ்ஸாவது கொடுத்துட்டு கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். பட் எனக்கு இது இந்த வயசில் புரிஞ்சுது, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கிடைச்சது வந்து புரிஞ்சது வந்து எனக்கு ஒரு ஐ ஃபீல் பிளஸ்ட். ஓகே, இந்த வயசில் நம்மளுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எந்த ட்ராக்ல போகணுங்கிறது தெரியும் அப்படிங்கிறது. பட் ஃபியூ பீப்புள் ஆர், எப்படி ஒருத்தவங்களை என்ன சொன்னால் ஹர்ட் பண்ணணும், அது சைக்கிக் பிஹேவியர். இது அந்த பிஹேவியர் வந்து கமெண்ட்ஸ்லேயே தெரியும், பர்சனல் மெசேஜ் பண்ணுவாங்க இந்த யூடியூப் கமெண்ட்ஸில். நேராக சில பேர் வந்து வேணும்ட்டே ஹார்ட் மூமெண்ட்ஸை குத்தி காட்டி புண்படுத்துகிற மாதிரி பேசுறது. ஐ ஃபீல் ஸோ பிட்டி ஃபார் தெம். அட் டைம்ஸ் நான் அவங்க அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறப்போ அவங்கள நேருக்கு நேராக பேசுனாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்துட்டே இருப்பேன். ஐ வில் நாட் ரியாக்ட், ஓ சரி அப்படியே சொல்லிடுவேன். அவங்க அது நான் ரியாக்ட் பண்ணாலும் போயிடுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த சோஷியல் மீடியாலெலாம் பண்ணுறதுனா ஐ ஜென்ரலி இக்னோர். பட் மேபி இந்த மாதிரி பேசுகிறப்போ அவங்களுக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பாவம், எது என்ன பண்ணணும் ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் தே ஹர்ட் பீப்புள் அண்ட் விச் இஸ் வெரி ராங். அவங்களுக்கு லைஃப் என்னன்னு தெரியல, அவ்வளோதான். ஸோ கம்ஃபர்ட் பண்ணுறது, கன்சோல் பண்ணுறதுக்காக நிறையா பேர் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு இது வந்து வெளியே வருது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படின்னா யாரோடது எந்த கமெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ்? யா, ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் இன் டச், ஆல்வேஸ் இன் டச். பட் ஒரு ஒரு சைட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சைடு ஒன்று இருக்குது. ஐ வாஸ் நாட் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்ப்ளீட்லி. ஐ ஹாவ் அ குரு, ஸ்பிரிச்சுவல் குரு. அவங்க தான் டோட்டலாக என்னை வந்து இந்த ஜேர்னியில் வந்து அவங்க ப்ளே பண்ண பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா 6 மாதங்கிறது வந்து ஐ ஹேட் த எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப். ஆனால் இப்போ என்னால் டெய்லி டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி பண்ண முடியுது, இப்போ கூட உட்காந்து பேச முடியுதுங்கிற அளவுக்கு கொஞ்சமாவது எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தது வந்து ஐ ஹாவ் அ குரு. அவங்க தான் வந்து தே ஆல்வேஸ் கம்ஃபர்ட் மீ, தே செக் ஆன் மீ. அது அண்ட் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல வைபில் இருக்கிறவங்க. தே ரேண்டம்லி செக் ஆன் மீ எவ்ரி டைம், தே கீப் செக்கிங் ஆன் மீ. ஸோ தட் இஸ் நைஸ். யா, ஒன் திங், இப்போ இமேஜின் ஹீஸ் ஹியர், ஹீஸ் வித் அஸ் ரைட் நவ். அவன்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைப்பேன் இல்லை என்ன சொல்லணும்? ஹீஸ் தேர் ஒன்லி. இப்போ கூட ஐ கேன் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். இங்கே தான் எங்கள் அம்மா கூட தான் உட்காந்து என்ன பார்க்க முடியல, பட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹியர். நாங்கள் உட்காந்துருக்கோம். ஓகே, இப்போ அவன்கிட்ட வந்து என்ன கேட்கணும்னு நினைப்பேன் இல்லை என்ன சொல்லணும்? I just want to ask, why did you leave so early? That thing I wanted to ask. ஏன்னா அதை நான் அரவிந்த் கிட்ட தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். டாக்டர்ஸ் கிட்ட, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட மாற்றி மாற்றி, ஏன் எதனால ஏன் எனக்குன்னு நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். பட் ஐ திங்க் ஹீ ஃபெல்ட் இட் ஆல்ரெடி அப்போவே. ஆனால் அது எனக்கு புரிஞ்சுக்கிற அளவு எனக்கு அறிவில்லை. பட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் ஹிம் வை ஹீ லெஃப்ட் மீ ஸோ ஏர்லி. பிகாஸ் இந்த லவ் போயிட்டே இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் டூ ஏர்லி ஐ ஃபீல். எல்லாமே ஒரு ஒரு தடவை நடந்துச்சு, தலை தீபாவளி, தலை பொங்கல், ஆடி, எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. இட் வாஸ் லைக் வெரி ஷார்ட் அண்ட் ஐ வை ஸோ ஷார்ட் அப்படின்னு தான் ஐ வாண்டட் டு ஆஸ்கிங். என்ன சொல்லணும்? ஐ வில் சே தட் ஐ லவ் யூ ஃபார் எவர், ஃபார் எவர் அன்டில் எட்டர்னிட்டி.
அதுதான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறமா சீரியலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே, உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், வீட்டிலலாம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்துருப்பாங்க, சீரியல் திரும்ப கண்டினியூ பண்ணுற பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமாம் முதன், ஆஃப்டர் அ வெரி லாங் கேப் சனில் ஒரு ப்ராஜெக்ட் ஐம் ரெசியூமிங், அப்டேட்ஸ் வந்து நான் சீக்கிரம் சொல்லுவேன், பட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆமாம், பேசும்போது நிறையா சீரியல்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்டாராக இருந்த ஒரு மொமெண்ட் இருக்குது, ராதிகா மேமோட பண்ணியிருக்கு, அப்புறம் நாதஸ்வரமோட கின்னஸ் அட்டம்ப்ட்லேயுமே இருந்திருக்கு, கின்னஸ் அட்டம்ப்ட்ஸோட வின்னிங் மொமெண்ட் அது. அது ஸோ இதை பற்றி அந்த டீப் டவுன் பழைய மொமெண்ட்ஸ்லாம் ரீகிண்டில் பண்ணி அந்த ஞாபகங்கள் ஷேர் பண்ணணும். லைஃப்பில் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் அங்கே அங்கே பண்ண ஒர்க் வந்து இப்போ நான் நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் பிரேக் ஆகிடுச்சு, பட் அதில் கூட ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னும் எனக்கு இப்போ வந்து கூடிய வந்துக்கிட்டு இருக்கிற ஒர்க் அதெல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்னால தான். ஸோ அது என்றைக்குமே இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். தேங்க் யூ ஸோ மச் டா. நன்றி, தேங்க்யூ அமுதன். எதுக்காக மெயினாக இந்த இன்டர்வியூ அப்படின்னா, எல்லாரும் அந்த லைனை தாண்டி போயிடு ரீகண்டில் பண்ணுறன்ற பேரில் ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இன்டர்வியூ எதுக்காக நான் ஸ்பெஷலாக இங்கே உட்காந்து கேட்கணும்னு நினச்சேன்னா, மெமரி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், வதந்திகளுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்ற அது ஓன் வாயிலிருந்து சொல்லணுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஐ டோ வாண்ட் மை ஃப்ரெண்ட் டு கெட் யாரோ யாரையோ ஒரு வாயில் விழ வேணான்ற ஒரு தாட் இருந்தது. அண்ட் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை தாண்டி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் லைஃப் அகெயின் அப்படின்ற ஒரு இது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த செட்டப் இது உன்னை கூட்டிருந்து உட்கார வச்சு பேசணும்னு. அண்ட் இஸ் தேர் எனி திங் தட் யூ வாண்டட் டு ஷேர்? யா ஆஃப்கோர்ஸ் ஐ வாண்ட், தேங்க்யூ. ஏன்னா நானும் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஹெசிடேஷன் ஐ வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் தி கேமரா, பிகாஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வெளியே வருவோம், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வரும்னு சொல்லி தான் ஐ வாஸ் அவாய்டிங் ஆல் த இன்டர்வியூஸ் ஆல் தீஸ் டேஸ். பட் இங்கே வந்து இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஐ எம் ஹாப்பி. அது உன் கூட ஸ்டார்ட் ஆகுறது, நீ ஆரம்பித்து வச்சு இது பண்ணுறது வந்து ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. திஸ் கை இஸ் தேர் வித் மீ ஃபார் எவர். ஸோ நான் வந்து ஐ நோ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா லைஃப் இருக்குது, மூவ் ஆன் பண்ணணும் அதெல்லாமே சொல்கிறாங்க, பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஹி வில் ஃபார் எவர் பி வித் மீ. அவனோட ஜேர்னியை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் ஒரு நல்ல இடத்துல மேலே சந்தோஷமாக இருக்கான். ஸோ அவனை ப்ரௌட் ஆகுற மாதிரி என்னோட ஜேர்னியில் நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நாங்கள் பிளான் பண்ணதை என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நான் பண்ணுவேன். ஐ வில் நாட் மூவ் ஆன், பட் ஐ மூவ் ஃபார்வர்ட் அலாங் வித் ஹிம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு tell to everybody and நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, he is always there. That's what I want to say. So all the very best for your upcoming projects, serial ஆகட்டும், சினிமாவாக இருக்கட்டும், whatever it is. Thank you. Thank you, da.